ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் கேல்டி தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முக்கியமான 5 பேரண்டிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க, அது என்னென்னு பார்க்கலாம். நம்ம எல்லா சுச்சுவேஷன்லேயுமே நம்ம குழந்தைக்கு நல்ல பேரண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது தான் பேரண்ட்டாகிய நம்ம எல்லாரோட ஆசையுமே. அதுக்காக எப்போவுமே நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருந்தால் தான் நம்ம நல்ல பேரண்ட் அப்படின்றது கிடையாது. இந்த உலகத்தில் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு பேரண்ட்டும் யூனிக். ஃபர்ஸ்ட், பி எ ரோல் மாடல். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை உங்கள் குழந்தைங்கள்ட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு காட்டுங்க. அதோடய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு பொருளை எடுத்த இடத்துல எடுத்து வைக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னால் மட்டும் போதாது, அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு காட்டும் போது அந்த குழந்தைங்களுக்கு ஈஸியாக அதை போய் சேரும். செகண்ட், மேக் டைம் ஃபார் யுவர் கிட்ஸ். உங்கள் குழந்தைங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த டைமில் அவங்கள ஹக் பண்ணுங்கள், அவங்கள்ட்ட சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, இல்லை நீங்களாக ஏதாவது ஒரு விஷயத்த அவங்கள்ட்ட கேளுங்க. இப்படி செய்யும் போது அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க உங்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸராக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒர்க்கிங் பேரண்ட்ஸாக இருக்கீங்க, எனக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டோன்ட் ஃபீல் கில்ட்டி. இதெல்லாம் வீக்கெண்ட்ஸில் பிளான் பண்ணுங்கள் நீங்கள். தேர்ட் பாயிண்ட், பூஸ்டிங் யுவர் சைல்ட்ஸ் செல்ஃப் எஸ்டீம் த்ரூ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். இதில் குழந்தையோட தன்னம்பிக்கை, சுயமரியாதை பற்றி இதில் பார்க்கலாம். ஒரு சின்ன நல்ல விஷயம் பண்ணுறாங்க குழந்தைங்க அப்படின்னா அவங்கள நம்ம பாராட்டி பேசலாம். அப்படி இல்லைனா ஒரு சில காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கலாம், நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, வெரி குட் அப்படிலாம் சொல்லலாம். அடுத்தது, ஒரு சில விஷயத்த அவங்கள நம்ம தனிச்சையாக செய்ய வைக்கலாம் நம்மளோட மேற்பார்வையில். அப்படி அந்த விஷயத்த அவங்க செஞ்சு முடிக்கும் போது அவங்களுக்குள்ளவே ஒரு நம்பிக்கை வந்துடும், நம்மளால் இந்த விஷயத்த பண்ண முடியும்னா அடுத்த விஷயத்தையும் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு அவங்களே அவங்க நம்புவாங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு குழந்தைங்க கூட இன்னொரு குழந்தைய கம்பேர் பண்ணாதீங்க. ஒரு குழந்தை நல்லா வரைவாங்கன்னா இன்னொரு குழந்தைங்க நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. எல்லா குழந்தைங்கள்கிட்டுமே எல்லா விதமான திறமைகளும் இருக்கணும் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஃபோர்த் பாயிண்ட், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. எப்போவுமே உங்கள் குழந்தைங்கிட்ட உனக்கு இது தெரியாது, உனக்கு இது வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் குழந்தைங்க ஒரு காம்படிஷனுக்கு போகிறாங்க, அந்த காம்படிஷன் அவங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கவே இல்லைனாலும் பரவாயில்ல, இல்லைனா அந்த ப்ரைஸ் அவங்க எதிர்பார்த்துட்ருக்காங்க, அந்த ப்ரைஸ் அந்த குழந்தைங்களுக்கு வரலை அப்படின்னா கூட நீங்கள் சொல்லுங்கள், இந்த தடவை நம்ம காம்படிஷனில் ப்ரைஸ் வரலனா கூட பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் நம்ம ப்ரைஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். அவங்களோட எனர்ஜியே வேறு லெவலில் இருக்கும். ஃபிஃப்த் அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், பி எ சேஃப் ஹெவன். இதில் நீங்கள் எப்போவுமே உங்கள் குழந்தை கூட இருக்கீங்க அப்படின்னு உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் புரிய வைங்க. நீ தப்பு பண்ணாலும் உங்க கூட இருப்பேன் நான், நீ சரியாக பண்ணாலும் உங்க கூட இருப்பேன் நான் அப்படின்னு நீங்கள் சொல்லி புரிய வைங்க. தப்பு பண்ணனா உன்னை திருத்துறதுக்கு நான் உங்க கூட இருப்பேன், சரியாக பண்ணனா அதை பாராட்டுறதுக்கு நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் குழந்தைங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த ஹோப் வந்து குழந்தைங்களுக்கு வேறு மாதிரி வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். நான் இப்போது சொல்ல போகிற ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம் பேரண்ட்டாகிய உங்களுக்கு. நான் முன்னாடி சொன்ன 5 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். பே அட்டென்ஷன் டு யுவர் ஓன் வெல்பீயிங். ஃபர்ஸ்ட், உங்கள் ஹெல்த்தை நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். உங்கள் ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் உங்கள் ஃபேமிலி அண்ட் பேரண்டிங்கிற பெரிய பொறுப்பை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். செகண்ட், ஹாவ் சம் மீ டைம். உங்களுக்குன்னு ஒரு சில டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் என்னென்னலாம் பிடிக்கும் உங்களுக்கு அப்படின்ற விஷயங்களை அந்த டைமில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸ்கின் கேர் பண்ணலாம், ஆர்ட் பண்ணலாம், இல்லை கிராஃப்டிங் ஒர்க் பண்ணலாம். ஸோ எப்போவுமே உங்களுக்குன்னு ஒரு டைமை டெய்லியும் வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் இருந்தாலும் அதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸோ ஹியர் ஐ எம் சைனிங் ஆஃப். ஹாப்பி பேரண்டிங். நான் கொடுக்குற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.